எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசு வழங்கும் சிவப்பு விளக்கு சைரன் பொருந்திய காரை வேண்டாம் என்று ஸ்டாலின் நிராகரித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 89 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக கொளத்தூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வான ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலினுக்கு அமைச்சருக்கு வழங்கப்படுவதைப் போல சிவப்பு விளக்கு சைரன் பொருந்திய அரசு காரும் 2 ஓட்டுநர்களும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் அரசு வழங்கிய காரை வேண்டாம் என்று கூறிவிட்டார். தனது சொந்த காரையை பயன்படுத்திக் கொள்வதாக சட்டசபை செயலக அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டார். சட்டசபையில் திமுகவுக்கு 89 எம்எல்ஏக்கள் உள்ளதால் இதற்கு முன்பு ஒதுக்கிய அறையை விட தற்போது விசாலமான அறை திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு உள்ளது. அங்கு புதிதாக மேஜை நாற்காலிகளும் போடப்பட்டுள்ளது.